English muffin dough ready panna porom. Idhula 1 cup maida maavu irukku. Idhula vande 1/2 cup vande lukewarm milk irukku. Adhavadhu லேஸ் சூடு பால் irukku. So இப்போ yeast vande first activate பண்ணிரலாம். ஒரு 2 teaspoon sugar add பண்ணிக்கோங்க. லேஸ் சூடு பால்ல தான் activate பண்ணு. 1 teaspoon yeast போட்டுக்கோங்க. இத ஒரு ஓரத்துல 5 நிமிஷம் வச்சிரலாம். Yeast activate ஆகுற டைம்ல நம்ம டோக்கு வந்து மாவு வச்சிருக்கோம்ல அதுல வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம yeast வந்து foam ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இத வந்து நம்மளோட மாவுல ஆட் பண்ணிரலாம் வந்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிரலாம் நான் எப்பவுமே வந்து டோ பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கையை வச்சு mix பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில அந்த பிசுபிசுன்னு ஒட்டாது எக்ஸ்ட்ராவா தண்ணி வேணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ இது நல்ல ஒரு டோவா பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன் So dough வந்து நல்ல சாஃப்ட்டா ரெடி பண்ணிட்டேன் இப்போ இத வந்து ஒரு பவுல்ல வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 1 மணிக்கூர்ல இருந்து 2 மணிக்கூர் டபுள் ஆகுற வரைக்கும் வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படிங்கறதை காட்டிக்கிறேன் நம்மளோட செகண்ட் இந்த ரெசிபில செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலண்டைஸ் சாஸ் சோ இது வந்து ஒரு ட்ரிக்கியான சாஸ் இது வந்து பேஸ் வந்து எக் அதுக்கு அப்புறம் பட்டர் எமல்சிஃபிகேஷன் பண்ண போறோம் நம்ம மயனேஸ்க்குலாம் எப்படி எக் யோக்ல வந்து ஆயில் விட்டு எமல்சிஃபை பண்ண போறோம் அதே மாதிரி இந்த எக் யோக்ல வந்து பட்டர் ஊத்தி எமல்சிஃபை பண்ண போறோம் ரொம்ப ரிச்சான சாஸ் ரொம்ப கிளாசிக்கான சாஸ் ஃபர்ஸ்ட் எக் யோக்க வந்து செப்பரேட் பண்ணிடலாம் எக் யோக் செப்பரேட் பண்றது ஈஸி நான் யூசுவலா கையில தான் செப்பரேட் பண்ணுவேன் ஏனா எனக்கு வந்து அந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கு சோ இந்த எக் யோக்க நம்ம வந்து ஒரு பவுல்ல ஆட் பண்ண போறோம் இந்த பவுல் வந்து நம்ம ஹீட் சேஃப் பவுலா இருக்கணும் 2 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துக்கிறேன் வெள்ளை கருவை வச்சு நீங்க ஆம்லெட்டோ இல்லனா garlic sauce ஏதாவது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த எக் யோக்ல 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம பண்ண போறது வந்து நல்ல குட் குவாலிட்டி பட்டர் எடுத்துக்கோங்க இந்த பட்டர்ல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் பட்டர் வேணும் நம்ம இந்த பட்டரை வந்து மெல்ட் பண்ண போறோம் அதனால இத ஒரு சாஸ் panல ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் விஸ்க் வந்து தேவைப்படும் நம்ம விஸ்க் பண்றதுக்கு சோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த சைடு என்ன நடந்துட்டு இருக்குன்னு காமிக்கிறேன் நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம பவுல்ல வந்து ஐ மீன் அந்த நம்ம எக் யோக் போட்டுருக்க பவுல் வந்து இந்த சாஸ் பானுக்கு மேல வந்து ஃபிட் ஆகணும் இதுல வந்து தண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா தலதலன்னு கொதிக்கட்டும் இப்போ நம்ம தண்ணி வந்து கொதிக்குது அடுப்பை லோ பண்ணிடுங்க லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் தலதலன்னு கொதிக்க கூடாது சோ boil ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை லோ பண்ணிடுங்க இப்போ நம்ம எக் யோக் வச்சிருக்கோம் தெரியுமா அந்த எக் யோக்க வந்து மேல வைக்கணும் ஆனா இது கீழ உள்ளது வந்து தண்ணியை வந்து தொட கூடாது ஓகே நம்ம இத ஹீட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து விஸ்க் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆனோனா அத லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அது வார்மாவே இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த எக் யோக்க வந்து நல்ல வார்மா லைக் அந்த சிம்மரிங் வாட்டர்ல நம்ம நல்லா மேல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஹாலண்டைஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் நம்ம சிம்மரிங் வாட்டருக்கு மேல வச்சு எக் யோக்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போறோம் இது லைட்டா ஃப்ராத்தியா ஆனோனா நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ண போறோம் நம்ம பட்டரும் வந்து மெல்ட் ஆயாச்சு இது இங்க பாத்தீங்கன்னா ஃப்ராத்தியாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பட்டரை வந்து நம்ம லோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிக்கிள் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் போட் ஊத்துன பட்டர் வந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததை விடுங்க ரொம்ப நிறைய ஒரே டைம்ல ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாயிடும் கர்டில் ஆயிரும் செப்பரேட் ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி The method oda name is emulsification. Okay. This is mayonnaise different technique. One butter use pandrom, innonu vandu egg yolk heat panni like cook pandrom. Now nammoda consistency paathukonga idu vandu liquid ah irukku idu innume thick aagum நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல mix பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நல்ல திக் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்ப நம்ம கரெக்ட்டா அது பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணுங்க அதுதான் மெயின் ட்ரிக் இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னியா இருந்துச்சுல இப்போ கொஞ்சம் திக் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபைனல் இன்கிரிடியன்ட் இதல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிரலாம் சோ கொஞ்சம் டேஸ்ட்க்கு தக்கன உப்பு இப்போ நான் என்ன பண்றேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம ஹாலண்டைஸ் சாஸ் ரெடி இது ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லைக் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அத அந்த சாஸ்ல டிப் பண்ணிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பூனை அவ்வளவு அழகா கோட் பண்ணிருக்கல கோட் ஆயிடுச்சுனா நம்மளோட ஹாலண்டைஸ் சாஸ் ரெடின்னு அர்த்தம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கீழ உள்ள தண்ணி இன்னுமே வார்மா தான் இருக்கு சோ அது அந்த வார்ம் like in the bowl the warm water ku male irukkatum appo ungalku the hollandaise oda consistency maaradu idu nama fridge la store pannalama nu ketta illenu da solluven so senjittu neenga odane serve pannakuriya sauce idu nama store la panni vekka mudiyadu adanal idu na indha bowl ku male abbi vechira poren adu abbi irukkatum nama english muffin poached egg pannadukku appuram idu nama serve pannumbodhu eduthukalam ipo light ah taste panniralam summer richer sauce நீங்க என்ன சொல்ல must try sauce ஒருக்கவாவது try பண்ணி பாருங்க இந்த sauce எனக்கு இது ரொம்ப ஒரு பாப்புலர்னு சொல்றத விட mother sauceல ஒன்னு அதனால இத நம்ம as a cook-ஆ இருக்கும்போது ஒரு தடவையாவது நம்ம இத attempt பண்ணி பார்க்கணும் பட் ரொம்ப ஈஸியும் கூட உங்களுக்கு இது கஷ்டம்லாம் இல்ல நான் ரொம்ப கஷ்டம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் லைக் நீங்க அந்த procedure follow panningena romba easy kuda nama hollandaise sauce neenga konja nera veliya vekkumbodhu ungalku adu hard aidichu thick aidichuna or 2 tablespoon alavukku nalla hot water oothi inda spoon ah vechi gentle ah ipdi mix panni vidunga ungalku marubadiyum adu smooth aidum okay அதே மாதிரி இன்னொரு ட்ரபிள் ஷூட் பண்றது சப்போஸ் உங்க ஹாலண்டைஸ் செப்பரேட் ஆயிடுச்சு அப்படினா நீங்க அத டிஸ்கார்ட் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பவுல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு எக் யோக் போட்டு அதே மாதிரி பீட் பண்ணுங்க நம்ம பட்டர் ஆட் பண்ணோம் தெரியுமா அதுக்கு பதிலா அந்த செப்பரேட் ஆன ஹாலண்டைஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஹாலண்டைஸ் கிடைச்சிரும் சோ இதுவும் ஒரு ட்ரபிள் சப்போஸ் உங்களுக்கு கர்டில் ஆயிடுச்சு அப்படினா நீங்க அப்படி பண்ணலாம் அத இப்போ நம்மளோட டோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு இத இப்போ நம்ம இங்கிலீஷ் மஃபின்ஸ் மாதிரி ரோல் பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோதுமை மாவை ஒரு வொர்க் சர்ஃபேஸ்ல நல்லா தடவிக்கோங்க அதுக்கு அப்புறம் இத நம்ம ஒரு 4 cm thickness roll pannuvom. Roll pannadukku appuram idu round cookie cutter inda alavukku size level cookie cutter vechi cut pannikalam. Cut pannittu idu oru orathula vechiralam ena idu vandu innu rice aagum adanal. The dough வந்து ஒரு துணி வச்சு கவர் பண்ணிட்டேன். இது ஒரு 1 hour வந்து டபுள் ஆகுற வரைக்கும் ரைஸ் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம இத குக் பண்ணிடலாம். ஓகே फ्रेंड्स, நம்மளோட egg benedictல லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட poached egg. சோ தண்ணி வந்து ஒரு பெரிய panல ஊத்தி இருக்கேன். தலதலன்னு கொதிக்க கூடாது. அது அப்படியே ஸ்டெடியா இருக்கணும். தண்ணில எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்க கூடாது. ஒரு பேப்பர் அந்த கிச்சன் டிஷ்யூ பேப்பரை வந்து கொஞ்சம் லைன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம poached egg எடுத்து இதல தான் வைக்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து egg மொத ஊத்திரலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இன்டிவிஜுவலா ஊத்தி அதுல ஊத்தும்போது நமக்கு poached egg வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் குக் பண்றதுக்கு. சோ நம்ம poached egg ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணில வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் vinegar ஊத்திக்கோங்க. ஓகே, vinegar ஊத்திட்டு நம்ம இப்போ egg வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்விர்ல் பண்ணிட்டு கரெக்ட்டா egg சென்டர்ல ஊத்திடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்விர்ல் பண்ணிட்டு egg ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து egg வந்து பிரிஞ்சு போகாது. இன்னொன்னு வந்து डायरेक्टली egg போய் சென்டர்ல டக்குன்னு போய் உட்கார்ந்து ஸ்டிக் ஆகாது. அது அப்படியே ஸ்விர்ல் ஆகுது பாத்தீங்களா? அந்த ஸ்விர்ல் ஆகுற இதுலயே வந்து egg வந்து சூப்பரா குக் ஆயிடும். லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும், தலதலன்னு கொதிக்கவே கூடாது. ஒரு 1 minute போல அந்த egg குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 minute போல குக் ஆயிருக்கு. நீங்க இன்னுமே வேணும்னா குக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் ஓகே தான். அதனால இத எடுத்துறலாம். எடுத்துட்டு நல்லா வடிகட்டுங்க. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த poached egg பார்த்து. பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. சோ இத வந்து நம்மளோட டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கோம்ல அதுல வந்து ஆட் பண்ணிரலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் poached egg பண்ணலாம். சேம் டெக்னிக். நல்லா ஸ்விர்ல் பண்ணிட்டு egg ஆட் பண்ணலாம். யூசுவலா poached eggல அந்த வெளிய வருது தெரியுமா, அந்த வெள்ளை கலர்ல? அது வந்து நம்ம egg whiteலயே வந்து பாத்தீங்கன்னா சலது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தான் உங்களுக்கு வந்து வர்றது. நம்ம vinegar வந்து ஆட் பண்றதுக்கு மெயின் காரணம் egg வந்து ஆட் பண்ணோம்னா அந்த vinegarோட acidity வந்து அந்த egg white உடனே சீஸ் பண்ணிடும். அதுக்கு வேண்டி தான் நம்ம vinegar ஆட் பண்றோம். நம்மளோட இங்கிலீஷ் மஃபின்ஸ் வந்து எந்த அளவுக்கு அழகா ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. நம்மளோட மஃபின்ஸ் வந்து கேர்ஃபுல்லா எடுத்து நம்ம இந்த panல வச்சிரலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு லோ ஃப்ளேம்ல ஒரு 4 to 5 minutes குக் ஆகட்டும். ஒரு சைடு குக் ஆனோம்னா திருப்பி போட்டு அடுத்த சைடு குக் பண்ண போறோம். ஓகே, நம்மளோட இங்கிலீஷ் மஃபின்ஸ் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் குக் ஆயாச்சு. இப்போ இத வந்து flip பண்ணிடலாம். ஓகே, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு கலர். நம்ம இங்கிலீஷ் மஃபின்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் 4 to 5 minutes நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சைடில் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ் மஃபின்ஸ் கூல் ஆயாச்சு. ஒரு 10 minutes 15 minutes. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இங்கிலீஷ் மஃபின்ஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கை வந்து சென்டரில் இப்படி சுற்றிலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ தான் அதில் வந்து டெக்ஸ்சர் இருக்கும். ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓகே, எவ்வளோ சாஃப்ட் அண்ட் பில்லோவியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை டோஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, யூஸ்வலாக எக் பெனடிக்ட்ஸ் வந்து பேக்கன் பேக்கன்னு ஒன்று கிடைக்கும்ல, இல்லைன்னா ஹேம்னு கிடைக்கும். அதெல்லாம் வந்து இந்த பண்ணை டோஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வைப்பாங்க. பட் நான் இன்றைக்கி ஜஸ்ட் இந்த இங்கிலீஷ் மஃபன், அதுக்கப்புறம் போச்ட் எக்கு, அதுக்கப்புறம் ஹாலண்டைஸ் சாஸ், அவ்வளோதான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மஃபினை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நல்ல கோல்டனாக டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம இங்கிலீஷ் மஃபின்ஸ்க்கு மேலே நம்மளோட போச்ட் எக் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்மளோட ஹாலண்டைஸ் சாஸை ஊற்றிடலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சூப்பரான எக் பெனடிக்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளோட எக் பெனடிக்டை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட போச்ட் எக்கை கட் பண்ணி காணிக்கிறேன். போச்ட் எக் ரொம்ப ரன்னியாக இல்லை, ஸோ மேபி கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் எடுத்திருந்தா ரன்னியாக வந்திருக்கும். இது இந்த ஜாமி யோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போம். இந்த போச்சுட்டுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. சீரியஸ்லி மஸ்ட் ட்ரை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் தெரியுது இது ஏன் இவ்வளோ பாப்புலரான ஃபுட்டாக இருக்குன்னு. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக காலி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.